ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் சேனல் ஃபிட்னஸ் வித் தீப்பன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிட்னஸோட மூணு பார்ட்ஸ் அதை பற்றி ஒரு சிம்பிளாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் எடுத்துக்கினாலே அதை வந்து நமக்கு கார்டியோ கார்டோன்னா உங்களுக்கே தெரியும் ரன்னிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் எல்லாமே வந்து கார்டியோவில் வந்துடும் அண்டு முக்கியமான திங் இப்போ நான் ஒரு கார்டியோ எடுத்து நான் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரன்னிங்கும் சைக்கிளிங் வந்து எல்லாராலையும் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியாது பட் ஆனால் வாக்கிங் யார் வேணால் பண்ணலாம் எங்கே வேணால் பண்ணலாம் மாதிரி டெய்லி எயிட் எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்ம வாக் பண்ணோம்னா நம்மளை ஈஸியாக வந்து ஒரு சின்ன ஒரு சில டயட் வந்து நம்ம ஃபேட் லாஸ் ஈஸியாக பண்ணலாம் அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா வெயிட் ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங் நம்ம யூஷுவலாக நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டது தான் ஆக்சுவலி ஜிம்ஸில் வந்து நம்ம வெயிட்ஸ் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுவோம் அது எல்லாமே வந்து வெயிட் ட்ரைனிங்ல தான் வரும் அண்ட் அட்லாஸ்ட் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டெரெந்த் ட்ரைனிங் ஸ்ட்ரென்ட் ட்ரைனிங் என்னென்னா காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்ட் ட்ரைனிங் தான் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பாடி வெயிட் வச்சு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற எஸ்சைஸ் ஆக்சுவலி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா புஷ் அப்ஸ் புல்அப்ஸுக்கு ரெண்டு மூணு மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுதான் வந்து காம்பவுண்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து இப்போ புஷ் அப்ஸ் வந்து நான் புஷ் அப்ஸ் நம்ம எடுத்துக்கணுன்னா அது வந்து உங்களுக்கு செஸ்ட் ட்ரை அண்ட் ஷோல்டர் ஆக்ட்டிவேட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் புல் அப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பேக் அண்ட் பை ஆக்டிவேட் ஆகும் ஓகே ஒரு பத்து ஒர்க் அவுட்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடி ஹெட் ஸ்குவாட்ஸ் பாடி ஹெட் ஸ்குவாட்ஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபுல் லோயர் பாடியாக ஆக்டிவேட் ஆகும் குவார்டர் ஷிப்ஸ் ஹம் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட்ஸ் தேர்ட் ஒர்க் அவுட் வந்து லஞ்சஸ் லஞ்சஸில் வந்து நம்ம குவாட்ரு ஷிப்ஸ் அண்ட் ஆம் ஸ்ட்ரிங்ஸ் க்ளூட்ஸ் இதுலேயும் வந்து ஆல் ஓவர் லோவர் பாடி ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும் பட் ஆனால் லஞ்சஸ் வந்து ஒரு ஈஸியான எக்ஸசைஸே கிடையாது ஒரு பிக்னருக்கு பிக்னருக்கு வந்து அது கொஞ்சம் டஃப்னா டஃப்பாக இருக்கும் ஸோ வந்து பாடி ஸ்காட்ஸ் வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சஸ் ஃபோர்த் எக்ஸைஸ் வந்து பிளாங்க் பிளாங்க் வந்து மோஸ்ட்லி எல்லாேரையும் போட முடியும் அது டென் செகண்ட்ஸ் டொண்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஃபிஃப்த் எக்ஸைஸ் வந்து க்ளூட் பிரிட்ஜஸ் இது வந்து ஒரு அண்டர்டான எக்ஸசைஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ் ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ் யாருமே இந்த ஒர்க் அவுட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது மேபி நீங்கள் பார்த்துருந்தா அந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா க்ளூட்ஸ் லோயர் பேக் அண்ட் கோர் ஆக்டிவேட் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சேர் சேர் டிப்ஸ் நம்ம ட்ரைஸ்அப் டிப்ஸ் போடுவோம்ல நம்ம யூஸ்வலி ஜிம்மில் வந்து டேபிள் யூஸ் பண்ணி போடுவோம் அது வந்து நம்ம வீட்டில் பர்ஃபார்ம் பண்ணும் போது நம்ம இருக்க சேர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா ட்ரைஸ்அப் ட்ரைசப் ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி பைசப் கேள் நம்ம பைசப் வந்து நம்ம குரோ பண்ணோன்னா பைசப் கேள் மட்டும்தான் ஒரே ஒரு சாய்ஸ் அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோர் ஒர்க் அவுட்டில் வந்து ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் அதே நம்ம ஏதாவது ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அதில் புக்ஸோ வெயிட்ஸோ ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலி ஜிம்மில் ஜிம்மில் தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம பைசப் கேர்ள்ஸ் வந்து எங்கள் வீட்லேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த எக்ஸைஸ் புல் அப்ஸ் இந்த பேரை கேட்டாலே நிறைய பேர் வந்து அலருவாங்க ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து அந்த வெயிட்டட் மிஷின்ஸ் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் வச்சு தான் புல்லப்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வெயிட் டேப்பர் ஃபிசிக் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் புலப்ஸ் போடுதான் ஆகணும் அப்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரோல் வீடியோ வந்து மேலே பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ஸை மாஸ்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஓவர் ஹெட் ஷோல்ட்ரு பிரஸர்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோம் தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது அதே மாதிரி தான் தம்பிள்ஸுக்கு பார்த்தாலும் நம்ம இங்கே வேற ஏதாவது வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலில் வாட்டர் பிடிச்சிட்டு அதான் ஆக்சுவலி அது வெயிட் மாதிரி கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து சூப்பர் மேன் வந்து நம்ம இந்த சிக்ஸ் பேக்ஸ் இன் தேர்ட்டி டேஸ் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சூப்பர்மேன் எப்படி பரப்பார் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் ஒர்க் அவுட் இது இதில் வந்து என்னென்னா லோயர் லோயர் பேக் க்ளூட்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது அண்டு லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ரஷ்யன் நீங்கள் எந்த ஆப்ஸ் சிக்ஸ் பேக்ஸ் இன் தேர்ட்டி டேஸ் அப்புறம் எந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக ரஷ்யன் ட்ரெஸ்ட் இருக்கும் ரஷ்யன் ட்ரிஸ்ட்டில் என்னன்னா மோஸ்ட்லி டார்கெட் வந்து ஆப்ளிக்ஸ் தான் அது கூட வந்து கோரம் வந்து டார்கெட் ஆகும் ஸ்ட்ரெண்ட் ட்ரெய்னிங் அவுட்ஸ் பற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரெட் ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ட்ரென்ட் ட்ரெய்னிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் மசில் க்ரோத் அண்ட் டெஃபினேஷன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு டூ த்ரீ மசில்ஸ் மேலே ஆக்டிவேட் ஆகுதுனால உங்களுக்கு நல்ல மசில் குரோத் இருக்கும் நீங்கள் தான் ஈச் மசிலாக டார்கெட் பண்ணதோட இந்த மாதிரி காம்பவுண்ட் எக்ஸசைஸ் மூலியமாக உங்களுக்கு நல்ல மசில் குரோத் இருக்கும் ப்ளஸ் வந்து மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த சிலண்டேனிங்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட்லாஸ் ஃபேட்லாஸுக்கு கூட ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து நம்ம டே டு டெய்லி டாஸ்க் வந்து நமக்கு ஈஸியாக வந்து இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வீட்டில் ஏதோ லிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க ஒரு வெயிட் வந்து நம்ம எடுத்து பக்கத்தில் எத்தனை விற்கணும் அது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி அப்படி இருக்குன்னா நம்மளால் வந்து அந்த ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓகே சிக்ஸ்த்து ஒன் சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து இம்ப்ரூவ்டு போஷர் இம்ப்ரூவ்ட் போஷன்னா ஒரு அப்ரைட்டாக ஒரு செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி ஒரு நல்ல போஸ்டர் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் எப்படின்னா நம்ம மோஸ்ட்லி ஃபோனில் உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த போஸ்டர் வந்து பெட்டராக பெட்டராக இருக்கும் ப்ளஸ் நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும் அண்ட் செவன்த் ஒன்று வந்து மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏன்னா இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம ஜிம் போகணுன்னா ஈஸியாக ஒரு ஒரு வெயிட் போட்டு ஈஸியாக பண்ணிட்டு வந்துடும் பட் ஆனால் ஸ்ட்ரென்ட் ட்ரைனிங்கிறது பாடி வெயிட் எக்ஸசைஸ் நம்ம பாடியை நம்மளே லிஃப்ட் பண்ணுறது ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இது வந்து நம்ம பண்ண போது ஓவரால் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தே வந்து ஒரு பூஸ்டப் கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பட்ன ஒரு தேர்ட்டி டூ உங்கள் டொண்ட்டி டூ தேர்ட்டி புஷ் அப்ஸ் அதான் உங்கள் கேபிள்மெட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு புஷ் அப் செஷன் முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டூ டேஸ் கைஸ் யூ ஃபார் வாட்சிங்